நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒருத்தர்கிட்ட மூக்கு மேலே என்ன இருக்குதுன்னு கேட்டால் கண்கள் இருக்குது, அதுக்கு மேலே தலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பலருக்கும் இன்னைக்கு மூக்கு மேலே இருக்கிறது கோபம் மட்டும்தான். கோபத்தை மறந்துடு, கோபம் அறிவோட சத்ரு. இப்படி என்ன சொன்னாலும் பலருக்கும் நொடி பொழுதில் வரக்கூடிய இந்த கோபம் பல பேரோட வாழ்க்கையையும் குடும்பத்தையும் அழிச்சிடுது, சில பேருக்கு சைக்கோன்ற பேரையும் கொடுக்குது. கோபம் ஏன் வருது? கோபத்தோட பின்விளைவுகள் என்ன? கோபத்தை கட்டுப்படுத்த என்ன பண்ணலாம்? இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. முதல்ல கோபம் நமக்கு ஏன் வருது? நம்ம சொல்கிறத மற்றவங்க மதிக்காமல் இருக்கும்போது, நம்முடைய பிரச்சனைகளை மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது அதை அவங்க கேட்டு நிவர்த்தி செய்யாமல் இருக்கும்போது, நம்ம சொல்கிறது தப்பாகவே இருந்துச்சு அப்படின்னாலும் இது தப்பு அப்படின்னு பலர் முன்னிலையில் நம்மளை விமர்சனம் பண்ணும்போது, எதிர்பார்த்த மரியாதை கிடைக்காத போது, இப்படி பல காரணங்கள் நமக்கு கோபம் வர்றதுக்கு இருக்கலாம். கோபம் நமக்கு வந்தாலுமே அந்த கோபத்தை நெறிப்படுத்த பழகியிருக்கணும். பாரதி கூட ரௌத்திரம் பழகுன்னு தான் சொன்னாரே தவிர பயன்படுத்துன்னு சொல்லவே இல்லை. கோபம் வரும்போது கோபத்தை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும், கோபம் நம்மளை ஹேண்டில் பண்ணிடக்கூடாது. கோபத்தோட தொடங்குகிற எல்லாமே அவமானத்தில் தான் முடியும்னு சொல்லுவாங்க. ஆறுவது சினம். கோபம் அப்படின்னா அது ஆறி போகணும். மணிக்கணக்கில், நாள் கணக்கில், மாத கணக்கில் இருக்கக்கூடாது. மனுஷங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமான விஷயம் கோபத்தை கட்டுப்படுத்துறது தான். கோபத்துக்கான காரணத்தை பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய உணர்வுகளை மற்றவங்க சீண்டக்கூடிய நேரத்தில் தான் அதிகமான கோபம் நமக்கு உண்டாகும். அதை கட்டுப்படுத்த நினைக்கும்போது இன்னும் அதிகமான கோபம் உண்டாகும். எப்பவுமே கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணவே கூடாது. அப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அது பழைய நினைவுகள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அந்த கோபத்தை அதிகப்படுத்தவே முயற்சி பண்ணும். அதனால் எப்பவுமே கோபத்தை கட்டுப்படுத்துறதை விட அதை திசை திருப்புறது தான் புத்திசாலித்தனம். கோபத்தை கட்டுப்படுத்த நான் இங்கே இரண்டு வழிகள் சொல்கிறேன். ரெண்டுமே ரொம்பவும் பழைய டெக்னிக் தான், ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகும். நம்மளுடைய தாய்மொழி இங்கிலீஷ், இது இல்லாத மற்ற மொழிகளில் 1 to 20 வரைக்கும் நம்பர்களை சொல்ல கற்றுக்கங்க. எப்போல்லாம் கோபம் வருதோ அந்த நம்பர்களை உங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள். அப்படி சொல்லி முடித்ததுக்கு அப்புறமும் கோபம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. ஏன் அப்படின்னா, பாலோ காஃபியோ சூடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை இன்னொரு கிளாஸ்லேயோ பாத்திரத்துலேயோ மாற்றி மாற்றி ஊற்றுவோம், ஆற்றுவோம். அது மாதிரி தான் கோபம் வந்துச்சுன்னா நம்மளோட இடத்த மாற்றினாவே சினம் மாறி போகும், ஆறி போகும். இப்போது உங்கள் மனசுக்குள்ளே தோன்ற விஷயம் எனக்குமே புரியுது. கோபம் வரும்போது இதெல்லாம் யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணிடுறோமே, அப்போ என்ன பண்ணுறது? கோபத்தோடு எழக்கூடிய எல்லாருமே நட்டத்தோட தான் அமருவான் அப்படின்றது வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம். கணவன் கோபப்படும்போது மனைவி விட்டு கொடுக்கறது மேலான விஷயம். அப்படி விட்டு கொடுக்கறதுனால அடங்கி போயிட்டனோ அப்படின்றது இழிவு நிலையே கிடையாது. மனசை அடக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்றது உயர்ந்த நிலை. வெளியில் சென்ற கணவனும் வீட்டுக்குள்ளே வரும்போது காலனியை கலட்டி விட்டுறது மாதிரி கோபத்தையும் கலட்டி வச்சிடணும். அதே மாதிரி மனைவியும் சந்திரமுகியாக மாறாமல் சந்திரமதியாக இருக்க கற்றுக்கணும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் கோபப்பட்டு திட்டக்கூடாது. குழந்தை பருவத்தில் இருந்து 20 இளைஞனாக வர்ற வரைக்கும் பெற்றோர், ஆசிரியர், நண்பர், உறவினர் இவங்க எல்லாரும் 120,000 முறை எதிர்மறையான வார்த்தைகளை கொண்டு அவங்கள திட்டுறாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. கோபத்தில் யார் தன்னை கட்டுப்படுத்தி அமைதியாக கோபத்துக்கு தன்னை ஆட்படுத்தாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் மாவீரன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாரு. கோபத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் இதயத்தை படபடப்பாக்கி வாழ்நாள குறைச்சிடும். கோபப்படாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கக்கூடிய முதல் பாடமாக இருக்கணும். கடைசியாக ஒரு குட்டி கதை மட்டும் சொல்கிறேன். ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வருது. தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் வருதுப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அவனோட அப்பாவும் கை நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கையில் கொடுக்குறாரு. உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ நம்ம வீட்டோட பின்பக்க சுவரில் போயிட்டு இந்த ஆணியெல்லாம் அடி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இளைஞனும் அவனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அந்த ஆணியை அடிக்கிறான். முதல் நாளில் கோபப்பட்டு 10 ஆணி, அடுத்த நாள் 7, அடுத்த நாள் 5 படிப்படியாக குறைஞ்சி போயிட்டு கடைசியில் கையில் 1 ஆணி மட்டும் இருக்குது. அப்போது அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இது வரைக்கும் நான் 45 ஆணிகளை சுவரில் அடிச்சிருக்கேன்,
இப்போல்லாம் எனக்கு கோபம் வர்றதே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான். இனியும் உனக்கு கோபம் வந்துச்சுன்னா நீ அடித்த ஆணிகள்லாம் புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவனுக்கு எப்போல்லாம் கோபம் வருதோ அப்போல்லாம் அந்த ஆணிகளை புடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஆணிகள் ஒன்று ஒன்றா கோபம் வரும்போதெல்லாம் புடுங்குறான். கடைசியாக 45 நாட்கள் கழித்து தான் அடித்த எல்லா ஆணிகளையும் புடுங்கிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா எனக்கு இப்போல்லாம் கோபமே வர்றதில்லை, எனக்கு கோபம் வரும்போது எல்லாம் அடித்த எல்லா ஆணிகளையும் புடுங்கிட்டேன்னு அந்த சுவரை காட்டுறான். அப்போ அவங்க அப்பா அந்த சுவரை பார்த்துட்டு, நீ அடித்த எல்லா ஆணிகளையும் புடுங்கிட்ட, உனக்கு இப்போ கோபமும் வர்றதில்லை, ஆனால் இந்த சுவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகளை நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாரு. உன்னோட கோபமும் இந்த சுவரை போல தான் மற்றவங்களை காயப்படுத்திருக்கு இல்லையான்னு கேட்கும்போது அந்த பையன் அவமானத்தால் தலை குனிஞ்சு நிற்கிறான். அளவுக்கு மீறிய கோபம் ஆபத்தில் தான் முடியும். இதைத்தான் திருவள்ளுவரும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லியிருந்தார். என் அன்பான உறவுகளே, கோபத்தை குறையுங்கள். கோபத்தில் இருக்கும்போது தன்னை அறியாமல் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எதிரே இருப்பவரை மிகவும் காயப்படுத்தும். எத்தனை காலமானாலும் காயங்கள் மாறவே மாறாது, என்றாவது ஒரு நாள் நினைவில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், உறவுகளை சீர்குலைக்கும். இனியும் உங்களுக்கு கோபம் வரும்போது இந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை தேடுங்கள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. நன்றி.